ஒரு ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு டீம் என்ன பண்ணுது, ஒரு அஞ்சே காலங்கள் அண்ணனை எங்க வீட்டு மேலே தான் சாவிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணனை வெட்டினதுமே நாங்கள் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் நாங்கள் ஒரு 3 பேர் வெட்டோம். இப்போ என் பொண்டாட்டியே நான் ஜெயிலில் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கினேன். இவ்வளோ தாலி கட்டுற அன்னி குடிக்கலையே, மானாண்டு போயிட்டாருன்னா அன்னைக்கே மாற்றிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 12 போலீஸ் தேடுறாங்க நம்மளை. என்னை தேடுறதுக்கு மட்டுமே டியூட்டி போட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த இந்த குடிக்கோசம் பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்படி ஃபஸ்ட்டு ஒரு குடிகாரனா அந்த சொசைட்டியில் வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க, எப்படி அது ரவுடிசம் நோக்கி நகருச்சு? அப்போது வந்து சாராயம் விற்றுந்த காலம் அது. அது நிறைய எங்கள் ஏரியாவில் நிறைய சாராயம் விற்றுந்த காலம். சாராயம் விற்கும் போது உங்களால் நிறைய செருக்கு ஓடுதா, எங்களால் நிறைய செருக்கு ஓடுதா, இந்த பக்கம் வரவங்களாம் அந்த பக்கம் வலிக்கிறீங்க, அந்த மாதிரி தொழில் போட்டி அந்த மாதிரி ஆச்சு. ஆண்டு தான் தொழில் போட்டி கூட ஏதோ நல்லதுக்கு தான் தொழில் போட்டி, இல்லை கெட்டதுக்கு தான் தொழில் போட்டி. அதில் நாசமாக போய் அதில் வீணாக போனவன் தான் இந்த குடிகார யூசுப். கேள்விப்பட்ட உங்கள் அண்ணனோட மரணம் வந்து ஆமாம் ரொம்ப எதேச்சியாக நடந்த ஒரு மரணம். அதில் வந்து அது உங்களுக்காக விரிக்கப்பட்ட ஒரு இவர் தான் அவரு. அது என்ன நடந்தது? அது இல்லை இந்த மாதிரியான இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் எப்படியாவது என்னை சாவடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எதிரில் இருக்கிற எதிர்பார்த்துக்கு இருந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நான் தான் அங்கே படுக்கிறேன்றது இவங்களுக்கு இன்ஃபார்ம் போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு 7 பேர் கொண்ட ஒரு டீம் என்ன பண்ணுது என்னை வெட்டுறதுக்கு அப்போ வராங்க 90ல். அப்போ வராங்க, வரும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 மணிக்கு நான் அங்கேருந்து எழுந்து வந்து நான் வீட்டுக்கு வந்துடுறேன், வீட்டுக்கு வந்து படுத்துறேன். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, காலையில் அவர் டீ சாப்பிட்றது வழக்கம், சரி என்ன பார்க்கறதுக்கோசம் மேலே வந்திருக்கிறார், இவங்க தான் பத்துன்னுக்குறான் நான் பார்க்கலான்னு, சரி இவன் எங்கேயோ போயிருக்கிறான் வருவான்னு சொல்லிட்டு அவர் படுத்துருக்காரு. இவர் படுத்த ஒரு 10 நிமிஷம் என்ன ஒரு 1:30 நேரத்தில் நைட்லாம் தூங்கலை எங்கள் அண்ணன். ஒரு 1:30 நேரத்துலலாம் இவனுக்கு மேலே ஏறி ஒரு 5 காலங்களும் அண்ணனை எங்கள் வீட்டு மேலே தான் சாவிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அல்லது அதுக்கப்புறம் நடந்தபோது நீங்கள் உங்களோட மனதில் என்ன வந்தது, நீங்கள் என்ன பண்ணீங்க? எங்கள் அண்ணன்னா அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு காலைல வெடிங்காத்தால ஒரு 4-5 பேர் 7 பேர் கொண்ட இவங்க எங்கள் அண்ணனை வெட்டினதுமே நாங்கள் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் நாங்கள் ஒரு 3 பேர் வெட்டோம். அன்னைக்கே அன்னைக்கு அன்னைக்கு 6:30 6:30 7 அன்னைக்கு நடந்த சம்பவம் அது. ஸோ அதுக்கப்புறம் யூசுப் வந்து ரொம்ப வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருப்பீங்க, பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கும். இல்லை நிறைய நடந்திருக்கு, நிறைய போயிருக்கு. என்னன்னோ நீ என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாமே முற்றுப்புள்ளி இந்த குடி தான். தொடக்கமும் அதுதான் முடிவும் அதான். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்கள் அப்பா எங்களெல்லாம் நினைச்சாரோ அதுக்கு மாறுபட்டு ஒரு எல்லையே மீறி போயிட்டோம். எங்க அப்பா என்ன இருந்தாங்க? எங்கள் அப்பா பெரிய சொத்துக்காருங்க, எங்கள் ஆயா சொத்து எங்கள் அப்பா வச்சுன்னு, எங்கள் அப்பா ஒரே அப்பா, எங்கள் ஆயாவுக்கு ஒரே பிள்ளை தான். எவ்வளோ பெரிய சொத்து கிருஷ்ணாமேட் இல்லை, ஸ்டேஷனு ஜெயிலு கோர்ட்டு மூன்று எங்கள் அப்பா அதை அழிச்சிட்டு மசூதியில் பிச்சைக்கார மாதிரி வந்து உட்காந்துங்கினார். உங்களுக்கு இந்த கேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எங்கள் அப்பா மசூதியில் உட்காந்தார். கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா மசூதியில் இருந்து தான் இறந்தார். தர்காவில் இருந்தால் எங்கள் அப்பா இறந்தார். உங்களுக்கு அதெல்லாம் ஒரு இதாக தோணலையா? நம்ம எப்படி இந்த குடும்பம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு எந்த இடத்துலயுமே வந்தது இல்லை சார்? என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? போலீஸ் தேடும் சார், போலீஸ் ஓடியாந்ததுமே நாங்கள் அதிகமாக ஏரியாலேயும் வீட்டுள்ளே நாங்கள் இருக்க போகிறது இல்லை, நாங்கள் ஒரு டைமுக்கு தான் வந்துட்டு டைமுக்கு தான் போயிடுவேன். இந்த போலீஸ் தப்ப தப்பத்துன்னு ஓடாததுமே எங்கள் வீட்டு பொம்பளைங்க தான் சார் ஓடும், எங்கள் வீட்டு பொம்பளைங்க தான் ஓடி போய் மறைவாங்க, ஒழிஞ்சிப்பாங்க, அந்த வீட்டில் போய் ஒழிஞ்சிப்பாங்க, திருவிழா ஓடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்கலையா என்ன? இதெல்லாம் கண்ணால் பார்க்கலையா? அப்போ இது தப்புன்னு அன்னைக்கு தோணலையா? தோணுச்சு சார், குடிச்சதுக்கு அப்புறம் தோணுது சார். இந்த வியாதி அப்படி ஆயிட்டுக்குது சார். அப்போ இந்த வியாதி அப்படியான ஒரு எந்த வியாதியும் சேர்க்க முடியாத ஒரு வியாதி ஆயிட்டுக்குது சார். அன்னைக்கு தெரியல அதெல்லாம் சார். என் அம்மா அழுகுறா சார் இந்த குடியை விடணும்னு, இந்த போதையை விடணும்னு என் அம்மா அழுகுறா. எனக்கு பாவமா தெரியல சார், வேடிக்கை பார்க்கற உனக்கு பாவமா தெரியுது சார். அப்போ இந்த வியாதி எவ்வளவு மொத்தமான வியாதி? எல்லா பெற்றவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு 25-26 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பிள்ளைய சரி பண்ணி வைக்கணும், சரி கல்யாணம் பண்ணி வச்சு தெரிஞ்சிருவான். அதுக்கு முன்னாடி அம்மா சாவாச்சாச்சு, அதுக்கு முன்னாடி அம்மா செத்துச்சு. எங்க அம்மாவுக்கு இல்லாத கனவா கிடையாது. நான் இந்த என் பொண்டாட்டியே நான் ஜெயில பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கினேன். ஓ எப்படி?
ஜெயில பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கினேன். ஆமா, என் கூட ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய அக்கா பொண்ணுதான் இது. அவரை பாக்குறதுக்கோசம் வருவாங்க, அவங்க அவருடைய மனைவி எல்லாம் வருவாங்க. அப்ப அவரு கூட நான் மனுக்கு வருவேன், என் கூட அவர் மனுக்கு வருவாரு. அப்ப பார்த்த பொண்ணுதான் அந்த பொண்ணு. அவர் கேட்டாரா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நான் தான் கேட்டேன் அவரை. ஆமா, அவரு நான் கேட்டதுமா அவரு கோச்சிக்கினாரு. அன்னைக்கு என் கூட அவர் ஜெயில இல்ல, இன்னொரு பகசலுக்கு போயிட்டாரு, எனக்கு என்கிட்ட கோச்சிக்கினு. அதுக்கப்புறமா தான் அவர் மறுபடியும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சு கொண்டுதான் இது பண்ணோம். நாங்க அந்த அந்த கலவரத்துல பார்த்து கல்யாணம் பண்ணின பொண்ணுதான் இது. அவங்களுக்கு தோணிருக்கும் இல்லையா, அவங்க மாமா வந்து பிரச்சனை பண்ணி தான் உள்ள வந்திருக்கிறாரு. அவன் புதுசா கல்யாணம் பண்ண போறாலும் ஆல்ரெடி பிரச்சனை தான் இருக்கான். அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? நல்ல வாழ்க்கை இருந்தாவிட பரவாயில்லங்க, ஒரு கை இல்லையே. ஓ, அப்பயே? ஆமா, கையில் இல்ல. என்னாச்சு, எப்படி, என்ன பிரச்சனை? நல்லா என்ன வெட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன வெட்டிட்டானுங்க, அன்போ அல்லது ஒரு ஈர்ப்போ இருக்கதான் செய்யும். நீங்க வந்து வாய் விட்டு கேட்டீங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு. அந்த பொண்ணு வீட்டை பத்தி சூழல் பார்த்தோம்னா, மாமங்காரன் வந்து ஆல்ரெடி ஜெயில தான் இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தெரியாம ஒரு பையன் வந்து இருந்து ஜெயிலுக்குள்ள போனா பிரச்சனை கிடையாது. ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனநிலை எப்படி வந்தது அவங்களுக்கு? இப்படி சாதாரணமா இருந்தா கூட அவ ஏத்துக்கிறது கொள்றது கூட 1000 பிரச்சனை வரலாம். ஒரு கை இல்லைன்னு சொல்லுவார்ல, அவரு சொல்லுவார்ல. அப்போ அந்த பொண்ணு கேட்டிருக்கோம்ல, என்ன கை இல்லைன்னு நான் என்னத்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கணும். கேட்டிருப்பீங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்க? மனைவி கிட்ட நிறைய கேட்டுக்கிறான், என்ன ஒன்னா ரெண்டா 1000 கேட்டுக்கிறான். அவ என்ன சொல்லிட்டா, உனக்கு கையில்லன்னு சொன்னாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கினேன், எல்லாம் ஓகேதான், எல்லாம் சரிதான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏன் தெரிஞ்சு உன்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கினேன்னு. ஏன்னா அவங்க மாமா எல்லாம் பார்த்த போலீஸ் எல்லாம் கம்மி. இவ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவ பாக்குற போலீஸ் தாசி. அப்புறம் போலீஸ கூட்டு போய் கேக்குது, உனக்கு என்ன வேற ஆள கடிக்கல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவனாமா கச்சான், இவன் மேல எவ்வளவு கேஸ் தெரியுமா, இவன் மேல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, நீ இவன கல்யாணம் பண்ணி வந்திருக்கிற. கல்யாணம் பண்ண அன்னைக்கு IAS ரிப்போர்ட்டு. கல்யாணம் நான் தாலி கட்டினேன், தாலி கட்டி எல்லாம் கூட்டு தானே வரணும். என்ன டேஷன் கூட்டு போயிட்டாங்க, இனியும் என் பொண்டாட்டியும் இட்டுனு போயிட்டு IAS-க்கு ரிப்போர்ட் பண்ணும். இது கேக்குறாங்க, எப்படி கல்யாணம் பண்ண, ஏதா கல்யாணம் பண்ண, யார் பண்ணா, ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க எல்லாம் இங்க இருக்கிறானுங்களே அப்படி இப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் ஐயா ஐயானு கால கையெல்லாம் ஓய்ந்து இதுதான் வந்தது. அப்போலாம் குடி இருந்தது அவங்களுக்கு, குடியிருந்தா செய்யறது. இவனை தாலி கட்டுற அன்னைக்கு குடி இல்லையே, மானாண்டு போயிட்டாலாம் அன்னைக்கே மாத்திருவோம். நம்ம குடி வந்து சும்மா குஷ்டு கம்முங்கிற குடி இல்ல, நீ கவனிக்கணும், குஷ்டு கம்னு உட்காந்து பேசுவா, ஒரு ஜாலியா போற குடி இல்ல, குடிச்சதுமே நம்ம லோலா இல்ல தொல்லை பண்ற ஆளு. அதனால அன்னைக்கு உஷாரா குடிக்காம இருந்துட்டோம். நிறைய கனவுகளோட கல்யாணம் பண்ண பொண்ணாதானே இருப்பாங்க. அப்பா பாவம், அம்மா அப்பா கிடையாது, மாமனுங்களாம் பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அத்திங்க மாமிங்க சித்திங்க இவங்கெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணி. மனைவி பேர் என்ன? ஜெயந்தி. நீ சொல்லும் போது அவ்வளவு பெருமையா சொல்றீங்க இல்லையா? ஜெயந்தி அவ பேர் ஜெயந்தி. உங்க லைஃப் மாத்தினாங்களா? அப்புறம் எல்லா பெண்களுமே சொல்லுவாங்க, என் புருஷன் நான் தான் திருத்தினேன், என் புருஷனை எப்படி வைக்க வேண்டிய ஆள் நானும் மாத்தினுவாங்கல்ல. கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து அவங்க ஜெயந்தியோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோலா இருக்கும். என்னை விட்டு போயிருக்கணும் அப்படின்னாக்கா 1000 வாட்டி போயிருக்கணும். அவன் ஒரு நாள் கூட போல, நிறைய வெட்டி இருக்கிறாவில, தலைகள் எல்லாம் வெட்டி இருக்கிற, நிறைய குடும்ப பத்தி இருக்கிறாவில, விடாம என்ன புடிச்சு என்ன மாத்தனா. எந்த நேரமும் அவர் கூட இருந்தாலே நான் பயப்படுவேன், அவரை பார்த்தாலே பயப்படுவேன். கல்யாணம் ஆகும் போது அப்படிலாம் தெரியல, அவரு குடிச்சிட்டாருன்னா என்ன பண்றாருன்னே தெரியாது. பாட்டில தூக்கி அடிச்சிருவாரு, எப்பவுமே அவர் கையில கத்தி இருக்கும், அது கையில வச்சிருப்பாரு, அவரை பார்த்தாலே பயப்படுவேன். பயப்படாத மாதிரிதான் நான் இருந்துப்பேன், ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா அவர் எந்த நேரத்துல என்ன செய்வாருன்னு தெரியாது. அவர் வந்து என்னை யாரும் வற்புறுத்திலாம் கல்யாணம் பண்ணல, எங்கள் வீட்டில் கூட என்னை வற்புறுத்தலை. அவரை கூப்பிட்டு காமிச்சாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அவரை பிடிச்சிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப எங்கள் மாமா மாதிரியே தான் அவரை பார்த்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியெல்லாம் கொஞ்சம் அவருக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா
எங்க மாமா ஒரு ரவுடிசம் பண்றோம்னா குடிப்பாரு, அங்க இருக்க லோக்கல்ல சண்டை போடுவாரு, போலீஸ் ஸ்டேஷன் போவாரு, ஜெயில எடுத்திருக்காரு, அவரும் பாத்தீங்கன்னா மிஸ்ஸா போட்டிருக்காங்க. இப்படிதான் அவரை நினைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பெரிய லெவல்ல பிரச்சனை கிடையாது, எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்றதுதான், எல்லாரும் குடிப்பாங்க, எல்லாரும் முன்னாடி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா ஆயிடுவாங்க. இப்படிதான் அவரை தெரியும் எனக்கு. இனிமே அவரு அவராலையும் வாழ முடியாது, அவரை வச்சுக்கிட்டு எங்கனாலையும் வாழ முடியாது. ஏன்னா அவரால குடிக்காம இருக்கவே முடியாது ஆயிடுச்சு. குடிச்சாலும் பாத்தீங்கன்னா உடம்புல ரொம்பவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சாப்பிட்றதெல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருந்தாரு, ரத்த ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் போய் சேர்க்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைக்கு உள்ள நேரம் அப்பெல்லாம். ஒரு பக்கம் போலீஸு, ஒரு பக்கம் அவரோட பிரச்சனை அப்படின்னு தான் சுத்திட்டு இருக்கும்போது எந்த ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் அவரை சேர்க்க முடியாது. சேர்த்தாலும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். அவர் ட்ரீட்மெண்ட்டும் அந்த அளவுக்கு அவருக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை அப்போ அப்போ டிஏடி சென்டர்லாம் நாங்கள் சேர்க்காத முன்னாடி சொல்றீங்க நீங்க. அப்போ அந்த மாதிரி தான் இருந்தது. விஷம் குடிச்சிட்டு செத்து போயிடலான்ற சூழ்நிலைலாம் கூட வந்தது. இதில் ஒரு பெரிய குடும்பம் தெரியுமா, தூங்கி எந்த காலம் நாஸ்தா இருக்குதா இல்லையான்னு பெரிய குடும்பம். இது சொல்லுங்க, இந்த காலம் நாஸ்தா சாப்பிட்றதா இல்லையான்றத குடும்பங்க. பெருமை ஒரு கொடுமை, ஒரு வறுமையான சூழல் இருந்திருக்கீங்க. ஆமா, அடுத்த வேலை சாப்பாடு கிடையாதுங்க. இது நான் ரொம்ப போச்சேன். அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது. என் தங்கச்சி அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாம தான் அடுத்த வந்து சாப்பாடு குத்துரு 100 ரூபாய் குத்துரு ஓட்டோம். இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்து என்னை மாற்ற வேண்டிய சூழ்நிலை கடவுளை வந்து அவர் ரூபத்தில் வந்து என்னை அன்னைக்கு மாற்றி இருக்கிறதுக்கு காரணமே அவன் என்னை விடாம என்னை துரத்துனான். அந்த குடியை நீங்க விட ஆரம்பிச்சீங்க, எதனால அந்த குடியை விடணும்னு தோணுச்சு உங்களுக்கு? இல்ல, குடியை விடணும்லாம் எனக்கு தோணவே இல்லை. அப்படிலாம் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவும் இல்லை. இந்த குடியை விட்டு வாழணும்னு அப்படிலாம் நினைச்சது கூட கிடையாது. குடிச்சுக்கினே குடும்பம் நடத்தணும், குடிச்சுக்கினே வேர்க்கணும், ஆனா குடிக்கிறதுக்கு காசுலாம் கிடையாது. என்ன, நான் கடைசி நேரத்துல எல்லாம் அதிகாரமா கேட்டு வாங்கி மிரட்டி கேட்டு வாங்கி இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு போய் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த இந்த குடிக்கோசம் பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. அக்காவும் தங்கச்சும் வராங்க என்னை பார்க்கறதுக்கு வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, என் தலைமாட்டில் ரெண்டு பேருமே உட்காடுறாங்க. அப்போது எங்கள் அக்கா என்னை தட்டி எழுப்புது, டேய் உமா வந்துக்குது படுறா அப்படின்னு. அப்போ என் தங்கச்சி என்னை பார்த்துட்டு சொல்லுது, நான் சொல்கிறது வந்து ஒரு 19 வருஷம் தங்கச்சி சொல்லுது, இது மாதிரிப்பா நான் சொல்கிறேன்னு தப்பாலாம் எடுத்துக்காத, இது மாதிரி கோட்டர் வாங்கின்னு வந்திருக்கிறேன், அக்காவும் வந்திருக்குது, நான் ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு தவிர நீ வேற எதுவுமே நினச்சிக்காத. இந்த இந்த கோட்டர் உனக்கு கடைசியான குடியாக இருக்கட்டும், இது குடிச்சுடு, குடிச்சுட்டு நீயா செத்துரு, செத்து நீயா இறந்துரு, இது உனக்கும் நல்லது, இந்த பொண்ணுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, ஆனால் உன் சாவை இந்த ஊரே பார்க்குற அளவுக்கு நான் எடுப்பேன். உன் சாவை நான் சாதாரணமெல்லாம் எடுக்க மாட்டேன், இந்த சாவை நான் ஊரே பார்க்குற அளவுக்கு எடுப்பேன். நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நீயா சாவது மட்டும்தான். எங்களெல்லாம் வந்து நீ கொன்றுன்னு சொல்லாத, நானும் செய்ய முடியாது, ஜெயந்தியும் செய்ய முடியாது, ஒன்னொன்னுங்களும் செய்ய முடியாது, நீயா அந்த முடிவை எடுத்தால் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. என் தங்கச்சி சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா தங்கச்சி இப்படி சொல்லுதேன்னு. அந்த ஃபீல் பண்ண முடியல, அந்த போதை அது உடம்புக்குள்ள அந்த போதை இல்லாமல் இருந்ததுனால என்னால் வருத்தப்பட முடியல. அது சொல்லினே இருக்கும்போது, அது அழுதுனவங்களாம் அவங்க இது பண்ணினே இருக்கும்போது, இதை தாண்டி ஜெயந்தி கிட்ட சொல்கிறேன், ஜெயந்தி ஒரு கிளாஸ் எத்தனை வான்னு. அவள் காதிலே வாங்கிக்காம உட்காந்து இருக்கிறா. டக்குன்னு இருந்த அந்த கோட்டர் இருந்ததை பள்ளியிலே கழிச்சு ஓப்பன் பண்ணி கடக்கடை கடக்கன்னு பச்சை ஓப்பனாக குச்சிட்டு உட்காந்து இவங்க அழுது அழுது கழுது முடிச்சதுக்கு அப்புறம் நான் அழுறேன். கவனிக்க முடியுது, உணர முடியுது. இன்னைக்கு என் தங்கச்சோ இன்னும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை காப்பாற்றாம இருந்திருந்தாங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த என்னுடைய குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்கும், இல்லாம போயிட்டு இருக்கோம். ஒரே ஒருத்தனாலதான், என்னால மட்டும்தான். 11 பேர் நாங்க குடும்பத்துல தினமும் சந்திக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 11 பேர். 11 பேரில் நான் மட்டும்தான் அந்த குடும்பத்தை அடித்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பணம் எல்லாரையும் அடித்து கொண்டு 10,000, 20,000 என் கையிலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. நிறைய நகைங்க வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இல்லை. எந்த நேரமும் பயம், எந்த நேரத்தில் போலீஸ் வரும், எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும்,
இந்த சாப்பாடை செஞ்சு வச்சு கூட அந்த சாப்பாடை நிம்மதியா சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 12 போலீஸ் தேடுறாங்க நம்மள. என்ன தேடுறதுக்கு மட்டுமே டியூட்டி போட்டுட்டாங்க, எல்லாம் மப்டியில தேடுறாங்க, வேற வழி இல்லை, லாக்கு, எல்லா இடமும் லாக்கு, எங்கேயுமே போக முடியல வர முடியல. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனை குடிச்சுன்னு இருக்கிறான், இவனை வந்து ஒரு மையத்துல திரும்ப சேர்க்கணும்னு இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. என்னை ஊருக்கு அனுப்புற மாதிரி சொல்லி என்னை ஆட்டோல என்னை உட்கார வச்சு, மழைலாம் பெய்யல, மழைலாம் பெய்யல, நல்லா தான் இருக்குது, ஆட்டோ டாப்லாம் மூடிட்டு இங்க இருந்து என்ன கிட்டத்தட்ட மவுண்ட் ரோட தாண்டிட்டா போதும், என்ன எந்த போலீஸும் பார்க்க முடியாது, போயிடலாம். என்ன என்ன பண்றாங்க இவங்க, மவுண்ட் ரோடு வரைக்கும் என்னை டாப் போட்டு ஆட்டோவில் முடிச்சுன்னு இந்த பக்கம் ரெண்டு பேர் லேடிஸ், இந்த பக்கம் ரெண்டு லேடிஸ் என்னை உள்ள அப்படி உட்கார வச்சு என்னை கூட்டு மவுண்ட் ரோடுக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக ஜெமினி பிரிட்ஜ் ஏறி அப்படி இந்த கோயம்பேடில் பூக்கடைக்காக போய் அங்கேருந்து இட்டு போகிறாங்க, ரெண்டு லேடிஸ் கூட்டு போகிறாங்க என்ன மையத்துக்கு, மையத்துக்கு அது ஒரு மையம் அங்கே, அந்த மையத்துக்கு கூட்டு போகிறாங்க. போகும்போதே கேட்குறேன், சரக்கு வாங்கி கொடுத்துட்டு போ, நீ ஊருக்கு போகிறடா, உன்னை ஊரில் ஒரு ஊரில் உன்னை பாதுகாக்க வைக்கிறோன்றாங்க. சரக்கு வாங்கி கொடு, நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது, சரக்கு வாங்கி கொடு. அங்கங்கே இங்கங்கெல்லாம் கேட்குறோம், அங்கங்கே பாதி கோட்ரு அப்பெல்லாம் பாதிலாம் கொடுப்பாங்க, பாதி கோட்ரு அங்கங்கே வாங்கி கொடுத்து என்ன மட்டி ஆக்கி கூட்டுன்னு போகிறாங்க. அங்கே போனாக்கா நான் போல தெரிஞ்சாதான் உள்ள அனுப்ப வேண்டியிருக்கிறார் அவரு, ஒன்றே உள்ள அனுப்ப மாட்டேன்ட்டுக்கிறார். அப்புறம் பேசி கீசி அப்புறம் உள்ள அமிச்சாங்க. அதான் அந்த அந்த டைம் அந்த நேரம் அது எல்லாம் அங்கே தான் கட்சி. எத்தனை மாசமா வருஷமா இருந்தீங்க? எத்தனை 45 நாள் இருந்தேன். அதுக்குள்ள அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஊர்பட்ட போலீஸ் ஃபோன் பண்ணி இங்கதான் தொல்லை பண்ணுக்குறாங்க, இந்த ஆள் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த ஆள் எங்க குடிக்காம இருக்கு போறான், அவங்க கிட்ட எதை கேக்குறாங்க துரத்தி விடுங்கன்ட்டாரு அந்த ஆஸ்பத்திரி ஓனர். அதுக்கப்புறம் என் சம்சாரம் எங்க என் தங்கச்சி எல்லாம் வந்தாங்க, வந்து என்ன கூப்பிட்டு நாங்க கூட்டினு வந்துட்டாரு. எங்க தங்கச்சி என் ஒய்ஃபு கிட்ட சொன்னார், அவர் குடிக்காமலாம் இருக்க மாட்டாருமா, என்ன கொஞ்சம் பார்த்து குடிப்பாரு, பார்த்து வச்சு இங்க போங்கன்னு துத்திட்டாரு. வருமானத்துக்கு என்ன பண்றோம் நைட் ஆனா போயிட்டு அசல பாத்துக்கணும், காலையில 11 மணிக்கு மேல இன்ஸ்பெக்டர் வந்ததுக்குதான் அனுப்புவாரு, புரியுதா? அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அந்த இன்ஸ்பெக்டர், என்ன பண்ணாரு கூப்பிட்டாரு, யோ வாயா எங்கன்னாரு. போய் நின்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, நீயும் ஏதோ ஒரு 3 மாசமா ஏதோ ஏதோ பிரச்சனை இல்லாம இருக்கிற கொள்ற, நீ இப்படியே இருக்கிறன்றது நான் எப்படியா ஒத்துக்க முடியும், நீ ஏதாவது நீ வேலைக்கு போறன்றது ஆதாரம் காமிச்சாதானே எனக்கு சும்மா இருக்க முடியும். இன்ஸ்பெக்டர் தமிழ் செல்வன் அவர் பேர், இன்ஸ்பெக்டர் ஐயா பேரு. அப்புறம் ஏசி ஆயிட்டார் ஐயா, கேட்டார், நான் எந்த வேலையும் செய்ய முடியாது ஐயா, செய்ய முடியாதுன்னா பொண்டாடி எப்படி சோறு போடுவேன், நீ எப்படி நேர்மையா இருப்பேன்னு கேட்டார். இருக்கதாயா முடியாது, நான் பண்றது சரி, நீ நாளைக்கு என்ன பண்ற, ஒரு 9 மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வானார், ஒரு திரும்ப ஸ்டேஷன் வாங்கி வாங்கறாரு ஒரே தொல்லை, சரிங்க ஐயா வரேன் அப்படின்னு சொல்லு. அப்புறம் காலையில நானும் என் கூட இருக்கிற பையனும் போனோம். போனதுக்கப்புறம் ஒரு 10:30 வந்தார் ஐயா, என் அங்கே இருக்கிற இந்தியன் பேங்க் கூட்டம் போனார், என் கதையெல்லாம் சொல்கிறார், அங்கே சொல்லி ஜாமீன் நான் போடுறேன்னு சொல்லி அவர் தான் ஜாமீன் போட்டார் எனக்கு. ஆமாம், எனக்கு 15 சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு ஐயா, சைக்கிள் கடை வைக்க சொல்லி. ஆமாம், அவர் சொந்த ஜாமீன் போட்டார் லோனுக்கு. ரோட்லயே என் ஊர்லயே ரோட்ல பிளாட் படத்துல நான் கடை வச்சேன். அவர் இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாம் செய்வாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா பாத்தீங்கன்னா காத்தடிக்கிறதோ சைக்கிள் அவர்ஸ் விடுறதுலாம் 2 ரூபாய் 1 ரூபாய் தான், ஒரு நாளைக்கு 150 ரூபாய் வருமானம் வர்றதே பெரிய விஷயம். அந்த காசை எடுத்துட்டு வந்து எங்களை கொடுப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மன நிம்மதியா இருக்கும். காலையில டிஃபன் கிடையாது, மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு தான், ஒரு முட்டை வாங்கலாம் ரெண்டு பேரும் பாதி வச்சு சாப்பிடுவோம், ஒரு சமயம் அது கூட கிடைக்காது. நாங்க ஒரு சைக்கிள் கடைன்னு போட ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, நீங்க தான் உங்க லைஃப் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களை விட்டுட்டாங்க. அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டுருந்தோம் நாங்க. இது இப்ப குடிச்சிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கிறாரோ, குடிக்காம இருக்கும் போது ரொம்பவும் அன்பா இருப்பாரு, குடி அதிகமாயிடுச்சுனால அன்பா இருப்பாரு, அந்த குடி கிடைக்காத வரலன்னா அந்த மாதிரி இருப்பாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கேரக்டர் தான். டிஏடி சென்டர்ல அவரை சேர்க்காம கொல்லாம இருந்திருந்தா அவரும் நானும் செத்து போயிட்டு இருப்போம், கண்டிப்பா செத்து போயிட்டு இருப்போம். அவர் கையால நான் செத்து போயிருப்பேன்,
இல்ல எங்க ஏல அவர் செத்து போயிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இனி 20 வருஷம் குடி இல்லாம உட்காந்துருக்கணும், அங்கேயும் செத்துருப்ப ஜெயிலையோ கும்பலோட கும்பல போய் உட்காந்துக்கணும். இவனுங்க வெட்டினானுங்க, செத்துல இருந்தா விட்டு போனானுங்க, சாவல உயிரோட வெட்டேன். இது ரெண்டுமே குடியால செத்துருக்கணும் நியாயமா, நானு அதுலயே தப்பிச்சு வந்துட்டேன். நானு